நாங்கள் காலையிலே வீட்டிலேருந்து 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே சீக்கிரம் போனால் தான் நம்ம வந்து போட்லேருந்து மீன் இறக்குறப்ப பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து நம்ம சீப்பாக ஃப்ரெஷ்ஷாக மீனை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமே கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து இங்கே காலையிலே வந்துட்டோம். ஸோ வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே காசிமேட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கூடையில் வந்து வச்சுருப்பாங்க, ஏலத்துக்கு நம்ம வாங்கிக்கலாம். ப்ளஸ் என்னென்னா வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கூறு கூறாகவும் விற்பாங்க. கம்மி காசுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கும் விற்பாங்க, அந்த மாதிரி வாங்கலாம். இப்போ நம்ம வேறு இடங்களுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா அங்கே எல்லாம் கிலோ கணக்கில் நிறுத்து கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து எத்தனை கிலோ இருக்கும் அந்த கூடையில் அப்படின்னு தெரியாது. பட் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து குறைச்சி வாங்கிட்டு வரலாம். Thank you.
peram. இதில் வந்து ஆக்டபஸ் அண்டு வந்து கனவா மீன் சேர்த்து வேற எங்கேயோ வந்து மீன் வண்டியில் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வந்து போட்லேருந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இறங்கி வந்த மீனெல்லாம் பிடிச்சி மீன் வண்டியில் வச்சு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து நண்டு வாங்கினேன். நண்டு மட்டும் கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தது. நண்டோட ப்ரைஸ் ஒரு 400 ருபீஸ் சொன்னாங்க. ஏன்னு கேட்டப்போ போட்டு வந்து ரொம்ப அதிகம் இப்போ போகல, அதனால வந்து நண்டோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கழித்து எல்லா விலையுமே வந்து ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்னு எங்ககிட்ட சொன்னாங்க. இந்த கூடையில் வச்சுருக்க மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் மீன் உள்ளதெல்லாம் 100 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. பெரிய கூடையில் உள்ள மீனெல்லாம் ஒரு 300-400 ருபீஸ் சொல்கிறாங்க. இந்த இறாலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1000 ருபீஸ், 1500 டைகர் இறாவே வந்து வாங்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப சீப்பாக இருந்தது. அதுக்கப்புறமே எங்களுக்கு வந்து நாங்கள் யூஸ்வலாக வாங்குகிற அந்த முள்ளுவாலை மீன் வாங்கிக்கிட்டு நண்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுவே வந்து எங்களுக்கு ஒரு 2-3 டேஸ் வந்து போதும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அதை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சோ நாங்க மீன் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம். முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப போறோம். வெயில் வந்துருச்சு. நாங்க காலையிலேயே வந்து ஒரு 5 o'clock எல்லாம் எழுந்திருச்சு வீட்டுல இருந்து வந்தோம். இப்ப லைட்டா வெயில் வந்துருச்சு. வீட்டுக்கு கிளம்ப போறோம். இங்கே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா கருவாடெல்லாம் வச்சுருக்காங்க. கருவாடெல்லாம் நாங்கள் விலை கேட்கல, ஜஸ்ட்டு பைக்கில் வரப்போ பார்த்துட்டு வந்தோம். எனக்கு வந்து கருவாடு வந்து நான் எப்போவுமே ஊரில் வாங்கிட்டு வந்துடுவேன். என் மாமியார் வாங்கி வச்சுருக்கிறதுனால ஊர்லேருந்து நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ நான் கருவாடு எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் மீனை கட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். இங்கே தான் எல்லாருமே வந்து ஃபிஷ் கட் பண்ணுறாங்க, நல்லாவே கட் பண்ணி கொடுக்குறாங்க. எங்களோட மீனுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் 40 ருபீஸ் கொடுத்தோம். ஏன்னா அதில் நிறையா முள் இருக்குது, டெக்னிக்காக கட் பண்ணணும். ஸோ எனக்கு கட் பண்ண வராதுன்னு சொல்லிட்டு நாங்க கட் பண்ணி அந்த மீனை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு மீனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நண்டு அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி நண்டு கிரேவி மட்டும் செஞ்சுட்டு ஃபிஷ்ஷில் வந்து ஒரு 5-6 ஃபிஷ் பீஸ் எடுத்து வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நண்டு கிரேவி மட்டும் வச்சுட்டு ஃபிஷ்ஷை வந்து நல்லா மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு மீதி உள்ள ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணேன்னா நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டால் திரும்ப எனக்கு நாளைக்கோ நாளன்னைக்கோ தேவைப்போ வந்து நான் எடுத்து குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.